தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கோடை வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலையின் இருபுறங்களிலும் தண்ணீர் ஓடியது. தேனி மாவட்டம் கோடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருவதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பருவமழை பொய்யாததால் வெப்பம் கலந்த அனல் மற்றும் காற்று வீசி வந்தது. இந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் குளிர்ச்சி நிலவி வருகிறது. இடையார்பாளையம், புதூர், வடவள்ளி, துடியலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருகிறது. கோடை வெயில் காரணமாக அவதியடைந்து வந்த அப்பகுதி மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணத்தூரில் செயல்பட்டு வரும் தாலுகா அலுவலகத்திற்கு பேருந்துகள் இயக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேடந்தவாடி முதல் வேட்டவளம் வரை புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டால் பயண தூரம் பாதியாக குறையும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் தாலுகா அலுவலகத்திற்கு வரும் முதியவர்கள் உள்ளிட்டோர் பயன்பெறுவார்கள் என்று கூறியுள்ள பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் கோரியுள்ளனர். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரியில் மாவட்ட பாஜக இளைஞரணி சார்பில் இனிப்புகள் வழங்கியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. முன்னதாக புவனகிரி புதிய பாலத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற பாஜகவினர் கொளச்சியப்பர் கோயிலில் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் பங்கேற்றனர். இரண்டாவது முறையாக இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதை தமிழகம் முழுவதும் பாஜகவினர் கொண்டாடினர். அந்த வகையில் அக்கட்சியினர் திருப்பத்தூர் நகரின் நான்கு ரோடு, காந்தி சிலை, பேருந்து நிலையம், அண்ணா சிலை போன்ற பகுதிகளில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்திய நாட்டின் பிரதமராக மோடி பதவியேற்றதை தென்காசியில் பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயம் முன்பு குவிந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் மற்றும் அதிமுகவினர் அந்த இடத்தையே திருவிழா கோலம் போல் ஆக்கினர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.